இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். நண்டு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நாலு டைம் அலசிட்டேன். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன், ஜீரகம் கொஞ்சம், ரெண்டு இலை எடுத்துருக்குறேன், கிராம்பு மூணு, நாலு ஏலக்காய், ஒரு பட்டை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, சோம்பும் ஜீரகமும் போடுறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம் வந்து நல்லா பொரியணும் எண்ணெயில். கருவேப்பிலை போடுறோம் ரெண்டு கொத்து. வதங்கிடுச்சு எண்ணெயில, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒரு நான் எப்பொழுதுமே வெங்காயம் வதக்குறப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவேன். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரும், கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, இப்போ நான் தக்காளி சேர்த்துருவேன். தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து கிரேவிக்கு வந்து தக்காளி ரெண்டு எடுத்துருக்குறேன். புளி தேவை பிடிச்சினா கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா ஒரு கூட்ட புளி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம வந்து அலசி வச்சுருக்கோம் நண்டு, அது கூட போட்டு வதக்கணும். வந்து நாலு டைம் நல்லா அலசிட்டேன். இது வந்து லைட்டாக ஸ்மெல் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சள் போட்டு நம்ம அலசினோம்னா அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. வந்து தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்றலை. இது கொஞ்சம் நேரம் வந்து நண்டு வந்து அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் வேகணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரை கப் எடுத்துருக்குறேன். இஞ்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன். மிளகு, ஜீரகம், பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துருக்குறேன். மிளகும் ஜீரகமும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன். தண்ணி ஊற்றாமலே தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு. நண்டில் வந்து தண்ணி அதிகமாக ஊறும். கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு, நம்ம இது கூட மசாலாவை கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன். நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் கலந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி ஊற்றாமலே வேகட்டும். அப்போ தான் இந்த மசாலாவெல்லாம் நம்ம நண்டில் சேர்ந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ மசாலாவெல்லாம் எல்லாம் ஒன்றா கலந்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட எடுத்து ஊற்றி வேக வைக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, தேங்காய், ஜீரகம் கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம், அதில் தண்ணி கொஞ்சம் எடுத்து அது கூட நம்ம ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நான் இதெல்லாம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ தான் இந்த நண்டு வேகும். வரைக்கும் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு நான் போடுறேன். காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் இல்லை. அதனால ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போயே நல்லா கொதி வந்துருச்சு.
எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கட்டியாகணும். அதுக்கு நம்ம வந்து மூடி வச்சோம்னா தண்ணி இந்த மாதிரி சிந்தி வராது. இந்த மாதிரி நம்ம மூடி எடுத்துட்டால் தான் தண்ணி நல்லா சிந்தியாக நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வரும். அதனால் இப்போ மூடி வைக்க வேண்டியதில்லை, இப்போயே ஓப்பனாக வச்சு கொதிக்க விட்டுலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கிரேவி பயத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதோட இன்னமும் சுண்ட வச்சோம்னாக்கா வறுவல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ரெடியாக வச்சு நம்ம இதில் வந்து கொத்தமல்லியை இப்படி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது. நல்லா அலசிட்டேன் கொத்தமல்லியை. சுவையான நல்ல கிரேவி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே அரைச்சிட வேண்டியது. சூடான சாப்பாட்டுக்கு சுவையான நண்டு கிரேவியை போட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது. நல்லா சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது. நல்லா கிரேவி மேலே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நண்டு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.